இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் கியூப் இசட் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் ஃபோரினுடைய மீ போவை காண்க. பொதுவாக ஒரு கணக்குக்கு மீ போவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எண்களுக்கும் பொதுவாக வகுக்கிற எண்ணை நம்ம எடுத்து எழுதுனா அதுதான் மீ போவை. இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய பேஸை பார்க்கணும். இது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே இருக்கக்கூடிய பேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ப்ளஸ் இசட். இங்கே இருக்கக்கூடிய பேஸை பார்த்தீங்க அப்படின்னா இசட் ப்ளஸ் எக்ஸ். அப்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த எண்ணினுடைய அடிமானமும் சமமாக இல்லை. அப்படி சமமாக இல்லை அப்படின்னா இந்த எண்கள் எல்லாத்தையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு எண்ணை தவிர மட்டும். எந்த எண் அப்படின்னா ஒன்றுங்கிற எண் மட்டும்தான். ஏன்னா ஒன்றுங்கிற இந்த எண் மட்டும்தான் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் வகுக்கக்கூடிய எண். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் இசட் கியூப் இசட் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் அப்படிங்கிற இந்த மூணு எண்ணையும் ஒன்னை தவிர வேறு எந்த எண்ணும் வகுக்காது. அதனால் இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.